الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال تعالى أيضا: رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. وقال تعالى أيضا: قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الدنيا ملعونة وملعونة ما فيها إلا ذكر الله ومن والاه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈரேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பியுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியை, சந்தோஷத்தை, வெற்றியை, கண்ணியங்களை அல்லாஹு தஆலா தர விரும்புகிறார். அந்த நிரந்தரமான நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, கண்ணியம் கிடைப்பதற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு வழிமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அதற்கு தான் தீன் என்று சொல்கின்றோம். ஏதாவது சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எந்த நிம்மதியை, சந்தோஷத்தை, வெற்றியை, முன்னேற்றத்தை, கண்ணியத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அதே நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, முன்னேற்றத்தை அல்லாஹும் எங்களுக்கு தர விரும்புகிறார். ஒரே ஒரு நிச்சயம் வித்தியாசம் என்னவென்றால், அந்த நிம்மதி வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு கையாளக்கூடிய வழி ஒன்று, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய வழி இன்னொன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறோமோ அந்த வழியிலே நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழியிலே நாங்கள் நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பதன் மூலம் அதை பெற்றுக் கொள்ளவே முடியாது. உலகம் அழியும் வரைக்கும் யாரும் பெற்றுக் கொள்ள முடியாது. மாற்றமாக இந்த மக்கள் நாங்களும் தான், ஏனையவர்களும் தான் எங்களுடைய கலரங்களை எந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலம் எங்களுக்கு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதோ கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுடைய வெற்றி, நிம்மதி, முன்னேற்றத்துக்கு எந்த வழிமுறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதன் பக்கம் எங்களுடைய கவனத்தை திருப்புவதன் மூலம்தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய அறிவு குறுகிய அறிவுதான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உடலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவு ஆற்றல்கள், சக்திகள் எல்லாம் அது லிமிட்டட், அது ஒரு அளவிடப்பட்டிருக்கிறது. பார்வை ஒரு அளவு தான் பார்க்க முடியும், ஒரு அளவு தூரம் தான் பார்க்க முடியும். புலன்கள் கேட்கக்கூடிய சக்தி ஒரு அளவு தான் தந்திருக்கின்றார். எங்களுடைய பேச்சுடைய சப்தம் ஒரு அளவு தான் தரப்பட்டிருக்கிறது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல், விளங்கக்கூடிய ஆற்றல் ஒரு அளவு தான் தரப்பட்டிருக்கிறது. ஒரு அளவு சிந்திக்கலாம், ஒரு அளவு விளங்கலாம், ஒரு அளவு சட்டம் போடலாம், ஒரு அளவு தான். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே,
மனிதனால் சொல்லப்படக்கூடிய இந்த குறுகிய புத்தியுடைய இந்த குறுகிய சிந்தனையுடைய இந்த மனிதனால் சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துக்கள் அது ஒரு குறிப்பிட்ட அவனுடைய அறிவு ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைக்கும். மாற்றமாக அல்லாஹுவால் என்ன புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எந்த புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் சரியானது. மேலான சோழர்களே, புத்தி ஏற்றுக்கொண்டாலும் சரி, புத்தி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, எங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, எந்த வழிமுறைகள் எந்த நல்ல புத்திமதிகள் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, எங்களுடைய முன்னேற்றத்துக்கு, எங்களுடைய வெற்றிக்கு, எங்களுடைய ஈடேற்றத்துக்கு, எங்களுடைய நிம்மதி சந்தோஷத்துக்கு எந்த வழிமுறைகள் என்ன புத்திமதிகள் அல்லாஹ் ரசூலால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பேணுவதன் மூலம் தான், அதை எடுத்து நடப்பதன் மூலம் மாத்திரம் தான் இந்த மனித சமுதாயம் வெற்றி பெற முடியும், ஈடேற்றமடைய முடியும், கண்ணியமாக வாழ முடியும். இதனால் கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட புத்திமதிகள் எங்களுக்கு மாத்திரமல்ல, இது 165 கோடி முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 700 கோடி மக்களுக்கும் தான். கலிமா சொல்லாத நிலைமையில ஒரு காஃபிர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், அல்லது நான் முஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இஸ்லாத்த சொல்லப்பட்ட புத்திமதிகள் எடுத்து நடந்தால் அவருடைய உலக வாழ்க்கை சந்தோஷமாகும். கலிமா சொல்லாத ஒருவர் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை புத்திமதிகளை எடுத்து நடந்தால் அவருடைய துன்யாவுடைய வாழ்க்கை சந்தோஷமாகும். கலிமாவோட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த புத்திமதிகளை எடுத்து நடந்தால் அவருடைய ஆசிரத்துடைய வாழ்க்கையும் சந்தோஷமாகும். ரொம்ப தெளிவான விஷயம். ஏதாவது கண்ணியமான சோழர்களே, இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல், இஸ்லாமிய வியாபாரம், குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு வியாபாரம், வியாபாரம் எப்படி இருக்கணும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும் என்று சொல்லப்பட்டதோ அந்த முறையை பேணி ஒரு நான் முஸ்லீம் வியாபாரம் செஞ்சா அவர் வியாபாரத்தில் வெற்றி பெறுவார். குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, அதை ஒரு நான் முஸ்லீம் எடுத்து நடந்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். கலிமா சொல்லிட்டாருன்னா அவருடைய சக்கராத்து நேசாயி, அவருடைய கபருடைய கபருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைந்து அவருடைய ஆசிரமும் ஈதேசமாக அமையும். இதுதான் வித்தியாசம். மேலான சோழர்களே, இது ஒரு கூட்டத்துக்கு, ஒரு நாட்டு மக்களுக்கு, அல்லது ஒரு காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் பொருத்தமானதல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது எல்லா நாட்டு மக்களாலேயும் எடுத்து நடக்க முடியுமான, எல்லா காலத்திலேயும் வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்து நடக்க ஏதுமான, ஒரு எல்லா மக்களுக்கும் பொருத்தமான, ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்டதை எடுத்து நடக்கேனும், இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒரு கூட்டத்துக்கு தான் சரி வரும், இன்னொரு கூட்டத்துக்கு சரி வராது, இந்த அரபு நாட்டு மக்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் படி வாழையிறோம், இந்த அஜமிகளுக்கு எங்களுக்கு வாழையிறாது, அப்படி அல்ல மேலான சோழர்களே. இது எல்லா காலத்திலையும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இதுக்கு எல்லா முசீபத்தும், எல்லா கருத்துள்ளமும், எல்லா நாசமும், அழிவும், கேடும், கேவலமும் இஸ்லாத்தை விட்டதுதான் காரணம். கலிமா சொல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொருக்கம். புகாரி சரீரில் வந்திருக்கிற துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், அவங்க அனுபவிக்க போறது இந்த துனியால தான். அவங்களோட கருத்து நாங்க அனுபவிக்கிறதுல இங்கே அனுபவிச்சு முடிப்போம், மேக்சிமம் அனுபவிப்போம், அது அவங்களோட கருத்து, அது அவங்களுக்கு சரி. எங்களோட கருத்து அதுக்கு மாற்றமான கருத்து, நாங்க அனுபவிக்கிறதுக்கு என்று இருக்கிறது ஆசிரத்தில் தான், இது அனுபவிக்கிறதுக்கு தந்த இடம் அல்ல, இது தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலம் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. ஆசிரத்தை தயாரிக்கிறதுக்காக எங்களோட ஒவ்வொரு முயற்சியாலையும் ஆசிரத்தை தயாரிக்கிறது, அல்லாத பொருத்த தடையே, சம்பாதிப்பின் மூலம் அல்லாத பொருத்த தடையே, திருமணத்தின் மூலம் அல்லாத பொருத்த தடையேனும், பிள்ளைகளை பெற்று நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பதன் மூலம் அல்லாத பொருத்த தடையேனும், குடும்பங்களுக்கு உதவி செஞ்சு அல்லாத பொருத்த தடையேனும், ஏழை எளியோர்களுக்கு உதவி செஞ்சு அல்லாத பொருத்த தடையேனும், வெறும் வாதத்தால் மட்டுமல்ல, வெறும் தொழுகை மட்டுமல்ல, என்னோட அன்றாட வாழ்க்கைய
கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரே பேணி அந்த அந்த அந்தந்த தனிப்பட்ட நாங்கள் நடப்போம் என்று சொன்ன ஒவ்வொன்றும் விவாதிச்சுதான். ஒரு கணவன் மனைவியோடு வைக்கக்கூடிய தொடர்பு அவரை ஆசையை பூர்த்தி செய்கிறார், அவரை இச்சையை பூர்த்தி செய்கிறார், அதற்கும் நன்மை, அதுவும் சதகா செய்த நன்மை என கருத்து ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் புதுனமா இருந்தது. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒருவர் அவருடைய வேலையை பூர்த்தி செய்கிறார், அதற்கும் நன்மையா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராமான வழியில அவர் அந்த வேலையை, ஹராமான முறையில அந்த அவருடைய இச்சையை பூர்த்தி செய்தார், அது ஹராமா பாவமா இல்லையா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, குற்றம் தான், பாவம் தான். அப்படி என்று சொன்ன அவர் ஹலாலான முறையில அந்த சேவையை பூர்த்தி செய்ததுனால அதுதான் நன்மையை கொடுக்கிறான் என்ற தெளிவை கொடுத்தாங்க. அந்த அளவு சொல்லப்பட்டது. ஒருவர் தொழில் வியாபாரத்துக்கு போயிட்டு வாரார், என்னைக்கு போயிட்டு மாலையில போயிட்டு மாலையில வாரார், டயர்டோட வாரார், அந்த டயர்டை கொண்டு பாவம் மன்னிக்கப்படுகிறாங்க. தொழில் வியாபாரத்துக்கு போய் விவசாயம் செய்கிறார், தோட்டத்தை துப்புரவாக்கி கொத்தி திரட்டி டயர்டோட அன்றைக்கு மாலையில திரும்புகிறார், அந்த டயர்ட் பாவங்கள் கணிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன. ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய நோய், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய டயர் கலைப்பு, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கவலை, ஒரு முஸ்லிமுடைய உடல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கல்லு முள்ளு குத்திப்படுவதன் மூலமும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்காம விட மாட்டானுடா, பாவங்களை மன்னிக்கிறான். அவனுக்கு மோனும் எப்படியாவது இன்னும் மன்னிச்சிடணும், எப்படியாவது இவனை கரை சேர்த்து விட்டுருவனும். அவனுக்கு தேவையில்லை படத்த நாயனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனே படைச்சி அவனே உண்டாக்கி அவனே உருவாக்கி அவனே உறுப்புகளை கொடுத்து அவனே உயிரை கொடுத்து அவனே தாயுடைய வயிற்றை வச்சு பாதுகாத்து அவனே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விட்டு உலக வாழ்க்கை உலகத்துல வாழக்கூடிய காலத்துல இவனுக்கு தேவையான முழு ஏற்பாடுகளையும் அவன் செஞ்சு இவனுக்கு மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு இவனை மவுத்தாக்கி இவனை நரகத்துல போட்டு சுட்டு எரிக்கணும் என்ற தேவை அல்லாக்கு இல்லை. அப்படி ஒரு தேவை வந்து அவனுக்கு இல்லை. அதனால என்ன பலன் அவனுக்கு, என்ன பிரயோஜனம்? குற்றங்கள் செய்தவர்களை தண்டிக்கிறான், அதுக்குதான் நரகம். ஜெயில் யாருக்கு? சும்மா இருக்கிறவன் உள்ளதுதான் இல்லவா? ஜெயில் வச்சிருக்கிறது குற்றவாளிகள். இந்த குற்றங்கள் குற்றவாளிகளுக்குள்ள ஒரு இடம் தான் ஜெயில். அதே போல ஆகரத்துடைய ஜெயில் தான் நரகம். குற்றம் செஞ்சவங்க கல்மா சொல்லாம இருந்தா அது அந்த லைஃப் டைம் மாதிரி நிரந்தரமான நரகம். இங்கேயும் ஜெயில போடுறாங்க சிலவங்களை, அவர்களை வச்சு அவர் வாழ்க்கை பூரா ஜெயிலே தான் சொல்லும், வாழ்க்கையிலே சாவோம் குழு, அவங்க மௌத்தம் ஜெயில தான். அதே போல கிடைச்ச ரப்ப ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில, அவனை நிராகரித்த நிலைமையில மௌத்தாவுடவனுக்கு நிரந்தரமான நரகம். ஏன் அப்படி? அது அப்படி செய்வது பொருத்தமா இல்லையா? பொருத்தம் தான். ஏனென்றா இவனை உண்டாக்கினவன் யார்? இன்றைக்கு எந்த சாமானத்தை கையில் எடுத்தாலும் இதை யாரு தயாரிச்சா, இது மேற்பா எங்க, இது யாரால தயாரிக்கப்பட்டது, எந்த நாட்டு சாமான் என்ற ஒரு கேள்விய மனிதன் கேட்கிறான். மனிதன் ஒரு இயற்கை என்ன என்றா கேள்வி கேட்கிறது. இந்த சாமான் யார் தந்தது, எங்க வாங்கினீங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, யாரால தயாரிக்கப்பட்ட என்ற கேள்வி எதை எடுத்தாலும் மனிதன் கேட்கிறான். அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் கையில கண்ணுக்கு விளங்குறது எல்லாம் அப்படி கேட்கிறவன் கைக்கு கையா கையால பிடிச்ச சாமானத்தை எல்லாம் கேட்கிறான். இங்க இங்க யாரால தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்கிற மனிதன் ஏன் அவனை பத்தி கேள்விகளை கேட்க, அவனை பத்தி கேட்க கூடாது. எதைய உண்டாக்கினவன் யார், எதைய உருவாக்கினவன் யார், எனக்கு உயிரை தந்தவன் யார், எனக்கு உறுப்புகளை தந்தவன் யார் என்ற கேள்வியும் அவன் கேட்டுதான். தெளிவான விஷயம், அவன் அவனை உருவாக்கிக் கொள்ள இல்லை. சாய் தந்தர்கள் இந்த உறுப்புகளை உருவாக்குறதும் இல்லை. நம்ம தெளிவான விஷயம், யாரும் உள்ள கைய போட்டு கண்ண மூக்க தலைய மூளைய உருவாக்குறாங்க இல்ல. கண்ணுக்கு மறைவாகத்தான் அல்ல ஒவ்வொருத்தரை தயாரிக்கிறான். ஒவ்வொருவரையும் அல்ல சொன்னால் மூணு இருட்டுக்கு பின்னால
மூணு இருள்கள் மூணு சிலைகளுக்கு பின்னால நாங்க உங்களே தயாரித்தோம் என்று சொல்றேன். தயாரித்தவன் யார்? பிராண்ட கேட்கிறானே, வானத்தை பாருங்க, பூமிய பாருங்க, இந்த மலைகளை பாருங்க, புத்தகத்தை பாருங்க, பார்த்து சிந்திங்க, இது யார் தயாரிச்சா? எவனால உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது? ஒவ்வொருத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிப்பாங்கடா, சிந்திக்க ஆரம்பிப்பாங்கடா, கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கடா, அந்த கேள்விக்கு தெளிவான பதில் அவனுக்கு கிடைக்கும். அவளா தொகுத்தோம் கேட்கிறான், உங்களை பத்தி நீங்க சிந்திக்க இல்லையா? உங்களை பத்தி நீங்க யோசிக்க இல்லையா? அப்ப ஒற்றன் அதனால தான் சொல்றாங்களே பல கருத்துக்கள், அதுல ஒன்றுதான், மண் ஆரம்ப நம்ப ஆரம்ப ரத்தம், யார் தன்னை விளங்கிக் கொண்டானோ அவன் ரப்ப விளங்கிக் கொள்வான். அவன் தெரியாது என்ற வார்த்தையை கொண்டு யாரும் தப்பேடாது. தெரியாது என்ற வார்த்தையை சொல்லி தப்பேடுமா? குளிச்சா நாங்க வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போறோம், ரெட் லைட் பத்தி கொண்டிருக்கி எங்களை பாட்டுல போறோம், குளிச்சால நிறுத்தி கேட்டா ஏங்கி போன ரெட் லைட் பத்தி கொண்டிருக்கி எனக்கு தெரியாது, அதனால தப்பேடுமா? அவர் சொல்லிடுவாங்க, நீ தெரியாம தானே செஞ்சா போயில் விடுவாங்களா? அவங்க விட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க உனக்கு டபுள் பைன் பண்ணணும், ஏன்னா நீ அவர் செஞ்சது உண்டு, அது ஒரு தவறு, தவற தவறு விளங்காம செஞ்சது இன்னொரு தவறு, விளங்கிருக்க வேண்டிய ஒன்றை விளங்காம இருந்தது இன்னொரு தவறு, அதுக்கு பயன் பண்ணணும். சமயத்துக்குரிய மேலான சோழர்களே, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதன் தவறுகளை செஞ்சு கொண்டு நாசமா வாழ்ந்து கொண்டு ஹராமான யாவரத்தை செஞ்சு கொண்டு இன்னைக்கு எங்களையவங்கள நாங்க எங்களைய பத்தி பேசுவோம், அந்நியவங்களை விடுவோம், எங்களாலும் வியாபாரங்கள் ஹராமாயிருக்கு, 10 லட்சம் கையில கொடுக்கிறார், ஹாஜியாரும் எடுத்துக் கொள்றார், ஹாஜியாக்க சொல்றார் எனக்கு ஏதாவது சாப்பிட்டாங்க, ஹாஜியா சொல்றார் நான் ஒரு மாசம் 1 லட்சம் தான். இது என்ன மேலான சவர்களே, இங்கிருந்து வந்த வியாபாரம் அப்படியே நான் கொடுக்கிறார், 10 லட்சம் எடுத்து மாசம் மாசம் 1 லட்சம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வியாபாரத்துல பங்காளியானா அது வேலை விஷயம், அதுக்கு அனுமதி இருக்கு தாராளமாக. இப்படி எவ்வளவு பேர் பக்கத்துக்கு போயிட்டு ஆட்சிக்கு போயிட்டு வருஷம் வருஷம் ஆட்சிக்கு போறவங்க அமர்ந்து கொண்டு அமல் செஞ்சு கொண்டு வியாபாரங்கள் கொடுக்கிறாங்க. அதிகமானவங்க வியாபாரத்தில் நிறைய மாற்றமான அமைப்புகள், தெளிவில்லாம, சட்டத்திட்டங்களை விளங்காம, முறைகளை விளங்காம, உலமாக்களை நெருங்கி அது சம்பந்தமான தகுதி அறிவு உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லா சட்டமும் கேட்கலாது, நீங்க தெரியாதவங்களா இருந்த தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, விளங்குங்க என்றான். நாங்களும் சரி, யாராவது ஒரு இப்படி ஒரு ஐட்டம் இருக்கு, இப்படி ஒரு சாமான இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளவு இவ்வளவு கிடைக்கும் இறங்குறாரு, அது ஹலாலா ஹராமா, அந்த சாமான் நிக்கேடுமா நிக்கேடாதா, அதை பத்தி ஒன்றும் இல்ல, ப்ராஃபிட் எப்படி, லாபம் எப்படி, ஏதாவது கிடைக்குமா, அதைத்தான் யோசிக்கிறாங்களே ஒழிய ஹலால் ஹராத்தை யோசிக்கிறாங்க. மேலான சோழ ஹதீஸ்ல வந்துருக்குது, ஹராச சாப்பிடறத மண்ண சாப்பிடறது நல்லது வந்து. தெரியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அவ விஷயங்களை விளங்க வேண்டும், அறிவை கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. நோம்பு வரப்போகுது, நம்மளோட சம்பந்தப்பட்ட முழு விளக்கங்களை தெளிவான விஷயங்களை நாங்க விளங்கணும். அந்தந்த சந்தர்ப்பம், கல்யாணம் முடிக்க போறோம், மாப்பிள்ள அவங்க பொறுப்பு என்ன, முடிச்சு கொடுக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணுடைய பொறுப்பு என்ன, மனைவி மனைவியாக போறா, இவரு ஒரு கணவனாக போறார், அவரோட பொறுப்பு என்ன, அவரோட பொறுப்பு என்ன, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் விளங்கணும், அதை விளங்கப்படுத்துறதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யப்படும். ஒன்னு விளக்கம் இல்ல, கல்யாணம் முடிக்கிறாங்க, அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்றார், ஒரு மனுஷியாக தான் சரியில்லை,
ஒரு மனுஷியா இருந்தா எங்களோட மகளோட வாழ்க்கை அதோட ஜீவன். இன்றைக்கு எங்களோட நாட்டுல மட்டும் முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் யுவசானவங்க இருக்கிறாங்க தெரியுமா? 52,000 பெண்கள் யுவசான பெண்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். இல்ல அன்றைக்கு அது கணக்கெடுத்த டைம்ல உள்ளது டெய்லி நடந்து கொடுத்தா இன்னைக்கு டெய்லி ஜீவோ யுவசானவங்க முடிக்கிறவங்க எத்தனை பேர்? அது மிச்சம் குறைஞ்ச ஒரு எண்ணிக்கை தான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களை மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை பொறுப்பு நடத்தணும். சந்தேகம் இருக்கிறேன் நன்றி, குடும்ப வாழ்க்கைக்கு நன்றி. கணவனுக்கு மனைவி மீது சந்தேகம் வந்துடக்கூடாது, மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வரக்கூடிய முறையில நடக்கவும் கூடாது. அதை விளைவிக்கணும்னு நான் சந்தேகம் வரக்கூடிய முறையில இத்தப்பும் மவாதி அச்சகம் ரசூலா சொன்னாங்க. சந்தேகம் உண்டாகக்கூடிய உங்களுக்கு பதுமூறு சொல்லப்படக்கூடிய இடங்கள் என்று தவிர்க்கணும். நான் ஒரு வாருக்கு முன்னால போயிட்டு பிளேண்டிய குடிச்சா மாத்திரவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வித்தியாசமா பேசுவாங்க. சந்தேகமான இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பரிதூறு சொல்லப்படக்கூடிய, உங்களுக்கு மாற்றமான கருத்துக்கள் சொல்லப்படக்கூடிய, உங்களை பற்றி தவறான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய இடங்கள் அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல செயல்களில் இருந்து தெரிஞ்சுக்கணும். பயங்கரம் சந்தேகம். ஆண்கள் மாப்பிள்ள மாறு ஆன சிறந்த மாப்பிள்ளையா சொன்னாங்க. அவர் அவர்த மனைவி மக்களுக்கு யாரு சிறந்தவரோ அவரு தான் சிறந்த மாப்பிள்ள சொல்றாங்க. எங்களைய பத்தி பஜார்ல கேட்டு பாருங்க, எங்களைய பத்தி இவர்த்த அவர்த்த இவர்த்த பஜார்ல அல்ல கேட்கணும், மனைவி மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கணும். மனைவி கிட்ட கேட்கணும் உங்களை கணவர் எப்படி அவ சொல்லணும், கணவனை வர நிக்கணும் புகழணும், அவர்தான் சிறந்தவன். பெண்கள் விருதுவானவங்க, பலகீனமானவங்க, புத்தி குறைஞ்சவங்க, அவங்களோட அன்பாக இரக்கமாக பாசமாக நடந்து கொங்க, விருதுவாக நடந்துக்கோங்க. அடிக்கடி புத்திமதி சொல்லுங்க. வீட்டுல பெண்களுக்கு புத்திமதி சொல்லக்கொலையும் 4 பேருக்கு முன்னால மானத்தை போக்கக்கூடாது. அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி எச்சரிக்கை செய்தேன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னால நாங்க அப்படி ஏச்ச பேசக்கூடாது. அதுக்கு அனுமதி இல்லை. தனிமையில வச்சு புத்தி மதிக்கணும். எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முன்னால கோவம் வந்தோட கட்டி அவங்கள சீரழிச்சு விட்டுருந்தோம், மானத்தை போக்கிடுறோம். எப்படி அந்த இறக்கம் உண்டாகும்? எப்படி குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையும்? மானத்தை போக்குறது எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம். ஒருவர்க்க மானம் மரியாதை என்றது பாதுகாக்கப்பட வேண்டியது. ஒருவர்த மானத்தை போக்குறது ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாராவது ஒருவர் இன்னொருவருடைய மானத்தை போக்கினா அந்த மானத்தை போக்கினவருடைய மானத்தை அல்லாஹ் போக்குவானே வைத்து அவர் அவருடைய நடு வீட்டுல நடுப்பகுதியில் இருந்தாலும் சரி, புல் செக்யூரிட்டி போட்டு சிசிடிவி கேமரா போட்டு முழு பாதுகாப்போடு இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவானே. என்ன பாதுகாப்போடு இருந்தாலும் சரி, கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அப்ப மனைவிக்கு புத்தி சொல்ல என்றாலும் அது மறைமுகமாக தனியேக்கு புத்தி சொல்லப்படும். அடிக்கடி புத்தி சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து கொண்டு படம் பார்த்தா தனி வருமா? வீடுகள் எல்லாம் தியேட்டர்களாகி இதுக்கு பொறுப்பு தாடி மாப்பிள படிக்கும் அவருக்கு தான் மொத்தமா. என்ன சொல்றாங்க? أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عندما يقول لك أنه يقول لك أنه يقول لك أنه يقول لك أنه يقول لك نرح 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 சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்களை அவங்களுக்கு ஆர்வமூட்டோடு உற்சாகப்படுத்தும். இந்த நரகத்தில் கூடப்படக்கூடிய மனிதர்களும் கற்களும் என்று நீங்க எல்லாரும் புல்லுக்கும் புல்லுக்கும் தோணும் என்ற ஐயத்தை நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்புகளை பற்றி கிராமத்தில் கேட்கப்படும் என்று சொன்னாங்க. இது வாப்பா தான் கொண்டாந்து லேட்டஸ்ட் டிவி கொண்டாந்து வச்சிருக்கிறார்.
இப்பதான் புதுசு புதுச்சு அறவி கொண்டே இருக்கிறேன். எல்லா பலாய் முசீபத்தையும் நினைக்கிறார். இதுல நலவு வீட்டுல புள்ள கேட்கறது மனைவி கேட்கிறாங்க, கேட்கறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. கேட்கறதுல எதுல நலவு எங்கத்த நாங்கத்தான் முடிவு செய்யும். இதை கொண்டாந்து கொடுக்கறதுல நலவா நஷ்டமா, நல்லது நடக்குமா மாற்றமானது நடக்குமா? இந்த பாட்டு படங்கள் டிராமாக்களால ஏதாவது முன்னேற்றம் யாருக்காவது வந்துச்சா? அந்த படங்களை பார்த்த பிறகுதான் சொல்ல ஆரம்பிச்சோம் என்று சொல்லுவாங்க. யாராவது இருக்கிறாங்களா? மியூசிக் வந்து தினாவை தூண்டக்கூடியது என்றாங்க சொல்லுங்க. இசை தினாவை தூண்டும் என்றாங்க. மியூசிக் புகார் செய்யக்கூடிய அதிகார மியூசிக் கேட்க கேட்க உள்ளத்துல முனாபி கணம் உருவாகும். அதுக்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. தண்ணி ஓடக்கூடிய இடத்துல மரம் செடி கொடிகள் எவ்வளவு வேகமா முளைக்குமோ அதே போல மியூசிக் கேட்கக்கூடிய உள்ளங்கள்ல நிகழக்கூடிய மரங்கள் முளைக்கும். நயவந்தரத்தனம் பேசினா போய் என்ன தெரிஞ்ச இப்ப தாராளமா ஏமாற்றம் மோசடி வாக்குக்கு மாறுபாடு பெற்றோருக்குள்ளார்கள். நாங்களே பேசிக்கொள்றோம். என்னோட உங்களோட எல்லா யாரும் செய்யல, மற்றவங்களோட தான் செய்யும். அந்த அந்நிய சகோதரர், இந்த அந்நிய சகோதரர், அப்படித்தான் நாங்க சொல்றோம். நாங்க பேசிக்கொள்றோம் எங்களுக்குள்ள. அவட செக்க சிவப்பண்ணி கொடுக்கணும். சந்தியத்துக்குரிய மேலாண் சொல்ல, ஏன் இந்த நிலைமை? இதனாலதான் கேவலம் எங்களுக்கு, இதனால்தான் எங்களுக்கு அச்சுறுத்தல்கள், இதனால்தான் அடிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி கேட்டு வேலை இல்ல, அவருக்கு கூட கேட்டு வேலை இல்ல. ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஒரு நாட்டுக்கு தலைவர் அமைக்கிறதும் என்னோட பேரை வச்சுதான். நீங்க நன்மை ஏவுறத்தை விட்டீங்கன்னா, பாவத்தை தடுக்கிறத விட்டீங்கன்னா, அநியாயக்கார அரசனை உங்களுக்கு காட்டுவான் என்று சொன்னாங்க. அநியாயக்கார அரசனுக்கும் நன்மை ஏவுறத்துக்கும் பாவத்தை தடுக்கிறதுக்கு என்ன தொடர்பு? தொடர்பு இருக்குது. தெளிவான விஷயம் இது. ஹதீஸ் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, வீட்டுடைய சூழல் சீராகணும். வீட்டுல குர்ஆன் ஓதப்படணும், சித்திரங்கள் செய்யப்படணும், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் பேசப்படணும். உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ நினைவுபடுத்துங்க. இந்த குர்ஆன்ல ரசூலுடைய மனைவிமார பார்த்து சொல்றாங்க. ரசூலோட காலம் எவ்வளவு சிறந்த காலம். அத போல ஒரு காலம் வருமா? வந்துச்சா? வரவே மாட்டாது. காலங்களே சிறந்த காலம் என்னுடைய காலம் இல்லாம இருக்கும். ரசூலோட மனைமாரி எப்படியா கொண்டவங்க? அவுளியாக்கள், நாதாக்கள், சொர்க்க அவங்க. நீங்க எல்லாம் சொர்க்கவாதிகளில் உலகத்துல ஹயாத்தோட இருக்கக்கூட சொல்லப்பட்டவங்க. ஹயாத்தோட இருக்கக்கூட நீங்க எல்லாம், உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்டவங்க. பெண்களே ஆள சிறந்த பெண்கள், நபியுடைய மனைவார்கள், அவங்களுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த அவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற உங்களோட வீடுகள்ல குர்ஆன் ஹதீஸ ஞாபகப்படுத்தும். அது இந்த காலத்துல கடைசி காலம் சித்தனா பாவம் என்றது இருக்காங்களே, இன்னும் பாவம் இருக்குதா? இருக்காங்களே, இன்னும் வேறொரு பாவம் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாவம் அழிஞ்சிருக்கிற காலம். அது இந்த காலங்களை நாங்க வீட்டுல ஒரு முயற்சி ஒன்று செய்யணுமா இல்லையா? சில ஆண்கள் சரியான பொதுப்போக்கு வேளாண் சொல்றேன். கவனையினம் அவங்க பாப்பில விட்டுட்டு இருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணுடைய மனைவிமார்களை நாங்க எடுத்திருக்கிறோம் வெறும் உடல் சேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அல்ல. அந்த மனைவி, அந்த மனைவி மூலம் கிடைக்கிற பிள்ளைல நரக நெருப்பை இது பாதுகாப்போம். ஆண்கள், சில ஆண்கள் அவங்களோட கவனை இனத்தினால சர்வ சாதாரண எல்லா பெண்களோடையும் பழகுறாங்க, பேசுறாங்க, கலைக்கிறாங்க, தொடர்பு வைக்கிறாங்க. மனைவியுடைய விஷயத்தையும் அவருக்கு கணக்கு இல்லை. அவரோட மனைவி யாரோட பேசினா என்ன கலைச்சா என்ன அவரோட பாட்டில் விட்டுட்டு இருக்கிறார். மகரம் இல்லா என்னன்னு கேட்கிறவங்க எங்களை முஸ்லீம்கள் இருக்கிறார். மகரம் இல்லா என்ன புதிய சாமான கேட்கிறவங்க இருக்கிறார். அப்படி மகரம் இல்லா யார், மகரமானவங்க யார், யாரோட பழகேனும், யாரோட பேசேனும், யாரோட தொடர்பு வைக்கேனும், ஐயத்தை வச்சுக்கொண்டு சாக்கரை காட்டேனுமா, சாக்கரை மவனை காட்டேனுமா, ஐயத்தை வச்சுக்கொண்டு மகரம் கேட்கிறாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் கேட்கிறாங்க. இது எப்பயோ கேட்க வேண்டியது. பருவ வயது அடைய கொள்ளைய பொம்பளை பிள்ளைகளுக்கு, ஆம்பளை பிள்ளைகளுக்கு, மகனே மகளே நீங்க இப்ப பருவ வயது அடைஞ்சிட்டீங்க, முந்தி எல்லாரோடையும் சர்வ சாதாரணமா பேசுனீங்க, கலைச்சீங்க, சரி இப்ப நீங்க பெரிய பிள்ளையா இருக்கீங்க,
இப்ப உங்களுக்கு குர்ஆன் இதைத்தான் சொல்லுது, ஹதீஸ் இதைத்தான் சொல்லுது, நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னாரோட பேசணும், இன்னாரோட உங்களுக்கு பொதுவா பேச பழக தொடர்பு செய்யலாம். புத்திமணி சொல்லுவோம், பாப்பாக்கு உண்மைக்கு தெரியும் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கே தெரியல. அவங்க எங்க சொல்ல போறாங்க வேதாந்தோக்கும் கடைசியில அல்லாஹ் சொல்றான், யார் ஹராம் யார் ஹலால், யாரோட தொடர்பு வச்சேன்னு, யாரோட யாரோட கல்யாணம் முடிச்சேன், யார கல்யாணம் முடிச்சேன்னா. மேலான சகோதரர்களே, இது ஒரு சேன பொருளாதாரனால தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கு ஒரு எங்களை ஒரு முஸ்லீம் பெண் அவ கோச்சிக்கு பாஞ்சி இருக்கிறான், தற்கொலை செஞ்சு கொண்டான். கண்ணியத்துக்குரிய மேலான சோதனைக்கு எல்லாம் காரணம் என்ன என்று நீங்க தேடி பாருங்க. அலசி ஆராய்ந்து கொல்லப்பட்டதை விட்டோம், எங்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதை நாங்க செய்ய இல்லை, விளங்க இல்லை. கல்யாணங்கள் எடுத்துக்கொண்ட அழுத நோக்கமும் வெறும் தள்ளியும் ஊடும் வாசலும் வியாபாரம் நடக்குது. கல்யாணமா நடக்குது, இன்னைக்கு வியாபாரம் நடக்குது. கொடுக்கல் வாங்கல பேசி போடுறாங்க, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வியாபாரத்தை அறிக்கை கொடுக்கல் வாங்கல இல்லையா, கல்யாணத்துல இருக்கு, கல்யாணத்துல என்ன கொடுக்கல் வாங்கல், மாப்பிள அவங்க மகர் தகுதி கேட்ட மாதிரி அவர் மகர் கொடுக்கும், அது அவங்க பொறுப்பு, அது அவ்வளவுதான். கொடுக்கல் வாங்கல இல்லைய, ஒரு உபாசன பொறுப்புல இருக்கிற பொம்பளை பிள்ளைய நாலு பேரை கூப்பிட்டு சடைய கூப்பிட்டு அழைத்து பொண்ணுடைய வாப்பா சொல்றார், வெளி இந்த பொறுப்புலையும் மகர நான் இவ்வளவு மாறுக்கு நான் இந்த எல்லாரையும் ஆட்சி அழைச்சி உங்களோட கையில நான் ஒப்படைக்கிறேன் சொல்ற. அந்த மாப்பிள்ள என்ன செய்ய சொல்ற, இவ்வளவு பேரை ஆட்சியாக வச்சு இவ்வளவு நாள உங்களோட பொறுப்புல இருந்த மகளை நான் இந்த பொறுப்புல எடுத்துக் கொண்டேன் சொல்றார். முடிஞ்ச விஷயம் வலிமா சாப்பாடு, அது சந்தோஷத்துல ஒரு மாப்பிள்ள தந்த குடும்பம் மனைவியுடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒரு சந்தோஷத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு, அது சாப்பாடு இல்ல சாப்பாடு கொடுங்க, அது எது வேணுமோ வருமானத்தை கொடுங்க, அப்படிதாக வாங்கி இதுக்காக என்ன வலிமா என்று பார்த்துட்டு அதுவும் வலிமாட்டான். புரியாது கொடுக்கணும் கட்டாயம் இல்ல, ஊர் உலகத்தை கூட்டணும் கட்டாயம் இல்ல, ஊரை கூட்டி வலிமா கொடுக்கணும் கட்டாயம் இல்ல. அவங்களோட வருமானம் அவங்களோட தகுதி சேர்த்தமாய் தெரியல, செலவா குறைச்சி செய்த கல்யாணம் தான் வரக்கத்துள்ள கல்யாணம் என்று சொல்லலாம் சொன்னாங்க. என்ன செய்யறோம் இல்லாம சொல்றேன், அடிக்கிற காட்டுல ஒரு கல்யாணம் செய்யணும், காடுக்கு செலவழிக்கப்பட்ட செலவை பார்த்தா பயன்ல எந்த குறையும் இல்லை. தெளிவா இச்சைகள் சொல்லப்படுவது, சேர்த்து சேர்த்து தவறு செய்யற காலம். ஒரு காலம் நாங்கெல்லாம் தவறு செஞ்சோம் தெரியல, அந்த காலத்தை இப்படி எல்லாம் பயன் இருக்க இல்ல, இப்படி எல்லாம் யாரும் சொல்லித்தர இல்ல, உலமாக்கள் எல்லாம் அப்படி பெரிய அளவுல இருக்க இல்ல, ஏதோ எங்களுக்கு தெரியுமா செஞ்சு கொண்டு போன சரி இப்ப தெரியலன்னு யாராவது சொல்லணுமா, அதுல குறிப்பா இந்த நாட்டுல, இந்த நாட்டுல மார்க்க விஷயங்கள் யாருக்காவது சொல்லணுமா, எங்களுக்கு மார்க்கம் தெரியா, எங்களுக்கு சட்ட திட்டம் தெரியா, எங்களுக்கு இந்த விளக்கங்கள் யாரும் தர இல்ல என்று சொல்லணுமா யாருக்காவது, யாரும் சொல்லல. சோதனை கூடுதலா வரும், விலங்கி விலங்கி தவறு செஞ்சா கண்ணியத்துக்குரிய மேலான சோதர விஷயங்கள் ஆறு சரமாக குர்ஆன் ஹதீஸ் வச்சு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லக்கூடியவங்களை உருவாக்கிட்டான், அல்லாஹ் உருவாக்கிட்டான். அவன் தீனை பாதுகாக்கிறதுக்கு அவனே பாடு செஞ்சிருக்கிறான். விஷயங்களை விளங்கிக் கொண்டு நாங்க மாற்றமா நடப்போம் என்றால் எங்கள்கிட்ட பிடிவாளம் இருக்கு, எங்கள்கிட்ட பெருமை இருக்கு என்றுதான் அடையாளம். பிடிவாளமும் பெருமையும் அல்லாவுடைய தண்டனைக்கு காரணமா அமையும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சம்போதர்களே, திருமணம் ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒன்று, சின்ன செலவுல செஞ்சு முடிக்கிறேன். மாப்பிள்ளையோட பொறுப்பு இருக்க இடம் ஏற்பாடு செய்யறது, வீட்டுக்கு தேவையான பெட்ரூம் செட்டா சாமான் சட்டைகள் எல்லாம் ஏற்பாடு மாப்பிள்ள தான் செய்யும், பெட்ரூம் செட்ட பாரு அவரோட வசதி ஏற்றமா செய்ய வேண்டிய அடையாளம் இல்லை. எங்க இருக்கிறீர்கள் சொல்லி அடையாளம் எங்க இது வந்தது, யார் அறிமுகப்படுத்தினர் அடையாளத்தை, நம்பிக்கை இல்லாததுனால உள்ள ஒன்றுதான் அது. ஒரு முஸ்லீம் பேசினா பேச்சு பேச இருக்கும், பூமியின் வாக்களித்தால் நிறைவேற்றுவார், முடிவு செஞ்சா அது குடும்பத்துடைய முக்கியஸ்தர்கள் மூத்தவங்க போதுமானவங்களை தன் மாப்பிள்ள வீட்டார்கள் அழைச்சி ஒரு மற்றொரு அவங்க பண்ணி ஒரு ஆலோசனை பண்ணி எப்படி கல்யாணம் செய்யறது எங்க செய்யறது எந்த அமைப்பு நேர காலத்தை முடிவு செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். ஒரு துவாரி போட வேண்டியது
தாலிக்கு பத்துவா பாத்தியா தாலி ஓடுறதுக்கு எங்க இந்த பாத்தியா வந்துச்சாது அந்த பாத்தியா இங்க உள்ள பாத்தியா அது காப்பில உட்ல இருந்து பொண்ணு உட்ல இருந்து தவணி வருவது பள்ளி அகரத்துக்கு கூப்பிடுறாங்க பாத்தியா வரும் இந்துக்கள் பழக்க வழக்கத்தையும் இதுல புகுத்துறீங்க கண்ணியமான தீன் நிரப்பமான தீன் பூர்த்தியான தீன் அல்லோம் அசுமன் சுலக்கும் தீனக்கும் ஆசுமம் காலைக்கும் அனதி வரபி சுலக்கும் இஸ்லாம தீனா தீன பூர்த்தியாக்கி இருக்கிறோம் சம்பூர்ணமாக்கிட்டோம் இந்த இந்த என்னோட முறையத்தான் உலகத்துக்கு அறிமுகம் செய்யணும் சத்திய வந்த முறைய போனால் இதுல புகுத்தக்கூடாது ஏன் இந்த அநியாயத்தை செய்யறாங்க முஸ்லீம்கள் மற்றவங்களோட கல்ச்சர் மற்றவங்களோட பழக்க வழிமுறைகள் பழக்க வழக்கங்கள் ஏன் இதுல பூத்துறோம் இது குறையா இது நிரப்பம் இல்லாததா கண்ணியமான நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரை குறையாங்களே விட்டுட்டு போனாங்களா சூலத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம் அதுல என்ன கேட்கிறோம் ஹேதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழிய காட்டியா அல்லாஹ் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலீன் யகூதிகள் நசராக்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களோட வழி எனக்கு காட்டுகிறாரு சும்மா உழம்பிக் கொண்டிருக்கிறோம் கருத்து நிரப்பம் இல்ல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற தெளிவு இல்ல சும்மா சொல்லிக்கொண்டு என்ன பார்க்கல அவங்களோட வழியில தான் போறோம் எங்களோட உத நஜ பழக்க வழக்கங்கள் எல்லாம் அழகின் வளம்பாளினா தான் இது முத்தகம் இல்ல என்னாலே தெரியல விலங்க இல்லையா அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே விளங்க வேண்டிய காலம் மக்கள் எல்லாம் விளங்க விழும் இல்லை ஏன் இதை விளங்கலாம் இதுல மட்டும் சின்ன பிள்ளையா சிங்கத்துல குடிக்கிறத்துல உடுக்கிறத்துல சம்பாதிக்கிறத்துல வீடு கட்டத்துல வாகனம் வாங்குறதுல நல்லத தேடி பார்த்து அலசி ஆராய்ஞ்சி அந்தந்த தேர்தல உள்ளவங்களுக்கு கேட்டு விளக்கம் எடுத்து ஒரு வாகனம் வாங்கிற சும்மா போயிட்டு கையில இருக்கிற பணத்தெடுத்து சேர்ல இருக்கிற வாகனத்தை பார்த்து அது எனக்கு நல்லா இருக்கிறது மாட்டை கொடுத்து அவர் சொல்ற வேலைக்கு எடுத்து கொண்டு வாரமா எத்தனை மாட்ட முயற்சிடும் எத்தனை பேர்ல விளக்கம் கேட்கிறோம் இது கஷ்ட வேலை செய்யுமா நல்ல வேலை செய்யுமா நல்ல வாகனமா விஷயமா எத்தனை கேள்வி கேட்கிறோம் துணியாத விஷயத்துல அலசி ஆராய்ஞ்சி நல்லதை தெரிவு செய்ய ஏன் வேண்டாம் ஜீனுடைய விஷயத்துல மட்டும் என்ன மேலான சொல்றது அன்றைக்கு எழுந்த பாத்தியா தான் அதை லெப்ப கிட்ட லெப்பமா இருக்க ஒண்ணு அதே பாத்தியா தான் இங்க வைத்துக் கொண்டு அதே அக்கறியா திருத்திக் கொள்ள எந்த முயற்சியும் இல்லை விளங்கி கொள்றதுக்கு எந்த கவலையும் தேவையும் இல்லை சரியதை நினைத்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் தொழுக உங்களோட தொழுகைய சுருட்டி முகத்தில் அடிக்கப்படும் கிராமத்துடைய நாளே குறை இல்லாம அதை சட்டத்துக்கு அதில் விளங்காம குறைநொழில் முத்தல்லில் சொல்லக்கூடியவங்களுக்கு நரகம் என்றார் எந்த சொல்லக்கூடியவங்க சொல்லுங்க பொதுப்போக்கு கவலையீனம் பொதுப்போக்கு கவலையீனம் அப்படியா கொண்ட சொல்லுகிறார் வெறும் சொல்லுங்க போதாது முறையாக சொல்லணும் அந்த சொல்லுகை தான் அல்லாத உதவியை கொண்டு வரும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாத நல்லடியார்களே பெரியவர்களே இந்த அடிப்படையில கணவன் கணவன் பொறுப்ப விளங்கும் மனை மக்களோட அன்பா இறக்கமா பாசமா நடக்கிறது உழைச்சி கொடுக்கிறது இவாதம் மனைவி மக்களுக்கு ஹலாலாக சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு அமல் அதுக்காக மற்ற அமலை எல்லாம் மண்ணாக்கி கொண்டு அந்த அமலை மட்டும் செய்யக்கூடாது சிலவங்க கேட்டா சொல்றாங்க எந்த கடையால தொலையிலே எந்த இந்த ஆபீஸால எந்த டப்பால எனக்கு தொலையிலாது தொலையிலாத டப்பையும் தேடி பிடிச்சீங்க எந்த டப்பால தொலையிலையோ அந்த டப்பே தேவையில்லை பிசினஸால தொழில கிடைச்சாலும் அந்த பிசினஸே தேவையில்லை எது தீனுக்கு தடையோ அது தேவையில்லை அது எதா இருந்தாலும் சரி அது எவ்வளவு கொடுமையானதா இருந்தாலும் சரி இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது ஆள் அதான் சொல்றாள் யாயு ஹல்லவீனும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் இமன் கொண்டவங்களே களிமண் கொண்டவங்களே அல்லாஹ் ஆசிரத்தை நம்பினவங்களே உங்களோட சொத்து செல்வங்களை உங்களோட கடைய லாபத்தை உங்களோட மனைவி மக்களை புள்ள குட்டிகளை தீனுக்கு தடையாக இல்லா அல்லாவை நினைப்பதற்கு அல்லாத கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையை மட்டும் ஆக்கிக் கொள்ளவான் யார் அப்படி தடையாக்கிக் கொள்வாங்க எனக்கு இந்த கடை தடையா இருக்குது என்ன பொண்டாட்டு புள்ள குட்டி தடையா இருக்கிறாங்க நல்ல காரியங்களை செய்யறதுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான் அவன் தான் நஷ்டவாதி
யார் துன்யாவை தீனுக்கு தடையா ஆக்கி கொண்டாங்களோ அவங்க நஷ்டவாளிகள். சுருக்கமா சொல்றேன். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, மனைவி மனைவியுடைய பொறுப்பை விளங்குவோம். மனைவியுடைய பொறுப்பு என்ன? மனைவியுடைய பொறுப்பு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மனைவி செய்யாம அல்லாட கடமைகளை செஞ்ச பெண்ணாக முடியாது. நல்ல சொல்லுறாமல் செய்யற ஒரு பொண்ணுல ஆனா கணவன் பொறுப்புகளை ஹக்க நிறைவேற்ற இல்லைன்னா அல்லாட ஹக்க நிறைவேற்றாத பெண்ணாகத்தான் கருதப்படுவார். அல்லாட பொருத்தம் ஒரு பெண்ணுக்கு கணவன் பொருத்தத்துல தான் இருக்குதுண்ணா. கணவன் சந்தோஷப்பட்டுட்டாருன்னா அந்த பொம்புல சொற்கவாங்க. இதெல்லாம் பெண்கள் விளங்கணுமே. நாடகத்தை பார்த்தா விளங்குவாங்களா? இதை விளங்குவாங்களா? நாடகங்கள் என்ன போகுதுன்னா மாப்பிள்ளை வச்சு அடக்குறது, மாப்பிள்ளை வச்சு வேலை வாங்குறது, மாப்பிள்ளை வச்சு அந்த கண்ட்ரோல் ஆக்குறது. நாடகங்கள் அதுதான் போகுது. இடம் பார்த்ததா இவங்க இதுதான் இருக்கு. அதனால எங்களுக்கு குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நாங்க பேசணும், கலக்கணும், ஞாபகப்படுத்தணும், நினைவுட்டோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ற ஒரு வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால இருக்கிறோம். அங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிற வேலை, சொர்க்கத்துல என்ன வேலை, சொல்லுற வேலை இருக்கா, நோம்பு பிடிக்கிற வேலை இருக்கா, பயான் இருக்கா, ஜும்மா இருக்கா, குரான் ஓடணுமா, விக்ர செய்யணுமா, ஹராமா, ஹலாலா, எல்லாம் ஹலால், எல்லாம் ஹலால். அங்க வேலை என்னண்டா, சாப்பிடுறதும் குடிக்கிறதும் சுத்துறதும் திரியதும் தூங்குறதும் மனைவிமார்கள் தாராளமா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். பால் ஆறோடுமா, மது ஆறோடுமா, தேன் ஆறோடுமா, தண்ணீர் ஆறோடுமா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அங்க குடிக்க இருக்கிறோம். இங்க மன்ஷரிபல் துனியா இல்லாமே சிறப்புகள் ஆகிற யார் இங்க மது அருந்துவாங்களோ அவங்களுக்கு அந்த பாத்தியம் அங்க கிடைக்காது. எல்லாருக்கும் இங்க நஷ்ட பொண்ணு அடக்கினம் என்ன இன்ஷால்ல அங்க பாவம் உயர்ந்த அமைப்புல அனுபவிக்க கிடைக்கும். இங்க நஷ்ட அடக்கணும், ஆசைங்களை கட்டுப்படுத்தணும். பெயிலே ஒவ்வொரு பெண்ணோட இருக்கத்தான் நினைக்குது. ஆண்கள் தானே, ஆண்களா இருந்தா ஆசை அப்படி போற வாரவள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறார். அனுமதி இல்லை. பார்வையே தாழ்த்தணும். அல்லாவுக்காங்க ஒரு அழகான பெண் ரோட்ல போக போல என்னோட கண் பார்வை அந்த பெண்ணின் பக்கம் போன உடனே நாங்க அல்லாவுக்காக பார்வையை தாழ்த்தி கொண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹி முஸ்லிம் ஹதீஸ் வந்திருக்குது, அந்த முஸ்லிமான மனிதருக்கு இபாதத்துல ருசியெல்லாம் கொடுப்பாங்க. இபாதத்துல டேஸ்ட் கிடைக்கும். சாப்பாட்டுல டேஸ்ட் படுகொலைகளுக்கு இபாதத்துல ருசி அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. கண்ண பாதுகாக்கிறதுல தான் இபாதத்துல இன்பம். கண்ணுக்கு விளங்குதுன்றதுனால எல்லாத்தையும் பார்க்கல. அதனால எங்களையும் பாதுகாக்கணும், எங்களோட மனைவி மக்களையும் பாதுகாக்கணும். அதுக்குத்தான் இந்த பெண்களை மூடுங்க, பெண்களை மறையுங்க, பர்தாக்களை போடுங்க. என்ன ஏன் சொல்லியிருக்கேன்னா, இந்த உலகத்திலே இந்த உலக வஸ்துக்கள்ல அல்லாஹால படைக்கப்பட்ட வஸ்துக்கள்ல மிக கவர்ச்சியான ஒரு வஸ்து பெண்கள் என்ற சொல்லுங்க. புகாரியுடைய சரத்து பாதி நினைத்தா இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போகக்கூடிய பிசுநாக்கல்ல, ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய பிசுநாக்கல்ல, பெண்களுடைய பிசுநாவை விட பயங்கரமானது வேறொன்று இல்லை. அதனால்தான் இந்த பெண்களுடைய அழக மறைய கணவன் மனைவிய தாராளமா ரசிக்கலாம். எப்படி உதித்து எப்படி உதித்தோடு பார்த்தாலேயோ வேண்டியமாய் ஒரு கணவன் மனைவியை ரசிக்கணும். கணவனுக்காக மனைவி சொன்ன அலங்கரித்து காட்டுறதுல அவருக்கு நன்மை கிடைக்கும். ஏற்ற போவதானவனுக்கு அலங்கரித்து காட்டுறதுனால பாவம் எழுதப்படும். அழக காட்டணும், யாருக்கு காட்டணும், எங்க காட்டணும், யாருக்கு காட்டினா நன்மை, யாருக்கு காட்டினா பாவம், ரொம்ப தெளிவான விஷயம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள். அதனால இத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு புத்தகால ஒரு பயான்ல எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி முடிக்கிறாரு. அதனால மாஷா அல்லாஹ் அடிக்கடி நல்ல விஷயங்கள் புத்திமதிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்க ரமலான் வாரத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் அந்த நாள்கள் நெருங்கக்கூடே ரமலானுடைய சிறப்புகளை சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி ஆர்வம் ஊட்டுவாங்க. நன்மை செய்தால் நன்மை சம்பாதிக்கிற சீசன் அது.
எப்படி என்ன வியாபாரங்கள்ல சீசன் வர மாதிரி நன்மை சம்பாதிக்கிறதுக்கு உள்ள சீசன் தான் வரலாம். அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களை தாரன், பெரிய பாக்கியங்களை தாரன், அந்த அள்ளி கொற்றான் அந்த ரமலானுடைய மாதத்தை. அதனால சார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ரமலானுடைய மாதத்தை ஒருத்தர் சந்திச்சியும் அந்த ரமலானை கொண்டு அவன் பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளாதவன் நாசமா போகட்டுமேதான். இந்த அவ்வளவு நல்ல சான்ஸ் ஒன்று கொடுத்தும் அதை அடைஞ்சு கொள்ள இல்லையா, அவனை போல ஒரு துப்பாக்கியசாலி நஷ்டவாளியாரு. அதனால வேளாண் சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்து எங்களோட வாழ்க்கையை சீராக்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோப்பு செய்வாயாக. அல்லாஹ் இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்து அருள்வாயாக. நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களோட உள்ளங்களை சீராக்கி தருவாயாக. கல்புகளை வெளிச்சமாக்கி தந்தருவாயாக. நன்மையான காரியங்களை செய்வதில் இன்பத்த தந்தருவாயாக. பாவமான காரியங்களை விருப்பை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய கடை முடிவை நல்லதாக்கிறையா அல்லா. கடைசி நேரத்திலே களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. நீ எங்களை கொண்டு பொருந்திக் கொண்ட நிலைமையில நாங்கள் உள்ளே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. அல்லா இஸ்லாத்தை முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயா. நீ காயத்தை ஆமாக்குவாயா. பல கோடி மக்கள் உன்னை விட்டு விட்டு யாரையோ இதையோ வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா. இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லா. இந்த அத்தனை கோடி மக்களும் உன்னை ஏற்று உன்னை வணங்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக எத்தனையோ திட்டங்கள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது யா அல்லா. எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும் யா அல்லா. யா அல்லா எல்லா திட்டத்துக்கும் மேலான திட்டம் போடுறவன் நீட்டான் யா அல்லா. எங்களுக்கு பாதுகாப்பு உன்னுடைய பாதுகாப்பு மட்டும்தான் யா அல்லா. எங்களுக்கு உதவி உன்னுடைய உதவி மட்டும்தான் யா அல்லா. நீ எங்களை கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்க யாரும் இல்லையா அல்லா. நீ எங்களை ஒதுக்கினால் எங்களை அரவணைக்க யாரும் இல்லையா அல்லா. நீயே எங்களை பாதுகாப்பாயாக. முடிவுகளை நல்லதாக்கி தருவாயாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.